திருமணத்துக்கு அப்புறம் சந்தோஷம்னு சொல்றாங்கல்ல சார், உங்களை நடுவரா வச்சே இங்க இருக்கிற மக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி கரெக்டா பதில் சொல்லுங்க. ஏழேழு ஜென்மத்துக்கும் ஏழாவது ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு நினைக்கிற ஆம்பளை எல்லாம் கை தூக்குங்க பாப்போம். என்ன இருக்கி கைய மறந்துட்டு தூக்கிட்டேன்னா பாத்தீங்களா? ஆனா யாருமே கை தூக்கல, அங்க ஒரு அண்ணன் மட்டும் கை தூக்குனாரு பக்கத்துல அவங்க வீட்டுக்காரமா. யோ அந்த கதை கேட்கிற அவளை தனாவிட்டா உட்காந்துருக்க தூக்கி அகையன்னு ஒரே இடி அந்த வழி தாங்காம தூக்குறாரு. ஆனா இதே கேள்வியை தாய்க்குள்ள கேளுங்க, ஏழேழு ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமா? ஆமா தம்பின்னு எல்லாம் கை தூக்குவாங்க. ஏன் அன்பு பண்பு பாசமா? எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இளைச்சவாய் புருஷன் என்ன கடப்பார்? அதனாலதான் எனக்கு இந்த மாதிரி புருஷன் வேணும். திருமணத்துக்கு பின்புதான் மகிழ்ச்சின்னு சொல்றாங்களே, நான் இப்ப சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா இங்க இருக்கிற ஆண்கள் எல்லாம் தயவு செஞ்சு கைத்தறல் கொடுங்க. இந்த பெண்கள் பூரா சீரியல பார்த்தே அழுகுறாங்கன்னா எங்க ஆண்கள் பூரா பிரிட்ஜு பட்டியை பார்த்தே அழுகுறான். என்னைக்கு வச்ச குழம்ப சுடுகாட்டி ஊத்துவாளோ? அன்னைக்கெல்லாம் என் பொண்டாட்டி கருவாட்டு குழம்பு வைக்கிறேன் அவ்வளவு டேஸ்ட் என்ன சாப்பிட்டு சொன்ன அடியே, போன மாசம் ரெண்டாம் தேதி கருவாட்டு குழம்பு வச்சியே அதே டேஸ்ட் அடிங்கிறேன். அதே தயா மிஞ்சின பிரிட்ஜ்ல வச்சிருந்தேன் இப்ப கொண்டாந்து ஊத்துறாங்கறாயா? ஏ அதுக்கு பேரு பிரிட்ஜ் கிடையாது, அதுக்கு பேரு இன்னையில இருந்து இந்த வேர்க்கடல சொல்றேன், அதுக்கு பேரு பிச்சைக்கார பொட்டிடா. ஏன் ஒரு காலத்துல மிச்சம் இருந்த சோத்த பூரா பிச்சைக்காரனுக்கு போட்டாங்கல்ல, சரி அத பூரா பிரிட்ஜ்ல வச்சு இப்ப புருஷனுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? நேத்து தண்ணி குடிக்கலாம்னு பிரிட்ஜை திறந்து பாக்குற ஐயா, அதுல நாலு பாவாடைய வச்சிருக்காய். ஏன்டின்னு கேக்குறேன், வெயிலுக்கு குழு குழுனு இருக்கட்டும் இதுல வச்சிருக்கங்கிறாளே, நான் அந்த தண்ணிய குடிச்சானா சுடு தண்ணிய குடிச்சானடா? எவ்வளவு மோசம்! எல்லாரும் நம்ம எல்லார் வீட்லயும் நாளைக்கு காலையில போங்க, 20,000 ₹30,000 கொடுத்து பிரிச்சு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த பிரிட்ஜ திறந்து வரங்களே வெறும் 150 ரூபாய் சாமான் தான் இருக்கும். என்னென்ன இருக்கும்? 5 ரூபாய் இஞ்சி, 5 ரூபாய் கொத்தமல்லி, காஞ்ச எலுமிச்சம்பழம், போன வாரம் வச்ச ரசம், இப்ப அது விஷமாவே புளிச்சு போன தயிர், நேத்து வச்ச மல்லிகைப்பூ, முழுங்க வேண்டிய மாத்திரை, இந்த மாத்திரையை தூக்கி முழுங்கினோம்னா மல்லிகைப்பூ ஆட வருது, மல்லிகைப்பூ தூக்கி தலையில வச்சா மாத்திரை வாட வருது, இந்த பெரிச்சாலி பொந்துல சேர்த்து வச்ச மாதிரியே சுருட்டி சுருட்டி வைக்கிறாடா. பாத்தீங்களா? ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் பொம்புளையால் கண்ட்ரோல்ல இருக்க வரைக்கும் தான் பிரிச்சுக்கு விழுவும் மதிப்பு. இதே ஒரு மாத்திரைக்கு ஆம்பளையால் கண்ட்ரோல் அந்த பிரிச்சை மாத்தி விட்டு பாருட்டா என்ன ஆகும். நம்ம நேர பாண்டிச்சேரிக்கு வண்டி எடுப்போம், வாங்கிட்டு வந்து ஏத்தனான்னு வச்சுக்க, சைட்ல கொஞ்சம் மேல கொஞ்சம் பிரிச்சர்ல கொஞ்சம், இவங்க வச்சிருக்க பிரிச்ச திறந்தா கப்பு வாட அடிக்கும். நம்ம பிரிச்ச திறந்து வர கிளிங் கிளாங் கிளிங் கிளாங்னு அவ்வளவு கெப்பாசி. நான் என்ன சொல்றேன், இந்த குடும்பம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்ற மக்காலத்து வாங்க வரீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என் பொண்டாட்டி மாதிரி டிவி யாரும் பார்க்க முடியாதுங்க. அப்படியா? என் பொண்டாட்டி எல்லாம் டிவி எப்படி தருமா பாப்பா? 10 உள்ள போயிட்டு 20 வெளியில வந்துருப்பியா? டிவி பாப்பா கரண்ட் ஆப் ஆனா கூட லைட் அடிச்சு பாக்குறாய்யா, ஏதாவது தெரியுதான்னு. சார் அன்னைக்கு நிகழ்ச்சி லேட்டாச்சுன்னு என் மொண்டாட்டி சொன்னேன் சார், அடியே நிகழ்ச்சி லேட்டாச்சு ரெண்டு சப்பாத்தி சுட்டு ஆடினேன், கொண்டு வந்து குடுக்குறா பிக்கிறம் பிக்க முடியலன்னு, ஒத்த கால சப்பாத்தில வச்சுட்டு பிடிச்சி இழுக்கிற பிக்க முடியல, கோவம் வருமா? ராதா என்னடி சப்பாத்தி இது, இப்ப உள்ள வந்தா பிச்சு போட மிச்சுங்கிறேன், சமயத்துல இருந்து சொல்றேன், நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல, என்ன பிக்கிறாராம், போயா வேலையை பாத்துக்கிட்டு இருக்கிறாயா? கட்டின புருஷனுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க மரியாதை கொடுக்குறீங்க. இப்படி தாண்ட அன்னைக்கு நான் டிவி பாத்துக்கிட்டு இருந்தேன், என் பொண்டாட்டிய கொண்டாந்து அடியே ரோசாலி தோசை சுட்டுட்டு சுட்டாந்து வச்சாயா, பிக்கிறேன் பிக்க முடியல சுடுது, பிக்கிறேன் பிக்க முடியல சுடுது, என்னன்னு லைட்டா போட்டு பாக்குறேன், இப்ப டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்லோட கொண்டு வந்து வச்சுக்கிறானா? உடனே எங்க மாமியாவை கூப்பிட்டேன், எதுக்கு தோசை சுடத்தான்? அதை தெளிவா சொல்லுங்க. அதே அப்படின்னு என்னப்பா அப்படின்னாங்க, நீங்க சுட்டு கொண்டாங்க தோசை அப்படின்னு, அந்த அம்மா கொண்டாந்து வச்சுச்சுரா கண்ண கட்டு கசுப்பா இருந்துச்சு, என்னன்னு போய் கிச்சன்ல லைட்ட போட்டு பாக்குறேன், இந்த அம்மா டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்ல குப்புரா போட்டு மாவு ஊத்தி இருக்கா, உருப்படாம போச்சுரா. குடும்பம் எங்கேயாவது விளக்குமா? ஆனா எனக்கு ஒரு சிறப்பு சார், எந்த ஊருக்கு பட்டிமன்றம் போனா அங்க என்ன ஃபேமஸ் அதை வாங்கிட்டு வந்துருவேன். அப்படியா? ஆமா, அன்னைக்கு எல்லாம் திருநெல்வேலி பட்டிமன்றம் போனேன் அல்வா வாங்கிட்டு வந்தேன், 2 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டிமன்றம் போனேன் வாங்கிட்டு வந்தேன் மனப்பாறை முறுக்கு தின்னுகிட்டே மணப்பாறை முறுக்கு நல்லா டேஸ்டா இருக்குமே, இவ இப்படி சொல்றானு வெளியில வந்து பாக்குறேன், நான் வாங்கின முறுக்கு அப்படியே இருக்குக்கா, கொசுவத்தி சுருள் எடுத்து தின்னுட்டு டிவியை பாத்துக்கிட்டு இருக்கா, குடும்பம் எங்கேயாவது உருப்பிடுமா? எங்கேயாவது உருப்பிடுமா? அதுலயே அந்த விளம்பரம் போடுவான். அதே மாதிரி எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் சிறப்பா வாங்கிட்டு போவேன். ஆஹா, இப்ப இங்க வந்தல நம்ம மத்தியானம் ராமேஸ்வரம் போறோம்ல, சங்கு வாங்கியிருக்கேன், ஊதாம விட மாட்டேன். பாத்தீங்களா? ஒரு ஐடியாவில தான் இருக்கீங்க. அதுலயும் டிவியில விளம்பரம் பாத்திருக்கேன், நம்மளை பார்த்து கேட்கிறான் டிவி விளம்பரத்துல, உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா? ஆண்டா நாங்களாட தயார் பண்ணோம், நம்ம உடல சாம்பலை போட்டு விளக்கி வேப்பங்குச்சி வச்சு பல்லு விளக்கிட்டு இருந்தோம், இப்போ உப்பை போட்டு விளக்கிட்டு உப்பு இல்லாமல் சாப்பிட விட்டாங்க. அதில் இந்த
ரிரில் சோப்பு விளம்பரம் பாத்திருக்கியா? ஒரு பொம்பளை புள்ள அருவியில குளிக்குது. இது ரிரில் சோப்பு விளம்பரம். இந்த லைவா சோப்பு விளம்பரம். ஒரு ஆம்பளை பாத்ரூமுக்குள்ள குளிச்சுக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா, கதவை உடைச்சிட்டு வந்து உங்க பாத்ரூம்ல சோப்பு எப்படி இருக்கு? மூதேவி அவன் துண்டு கட்டிட்டு கழிச்சதுனால தப்பிச்ச. இதே வேட்டி கிட்டின்னு தானே என்ன நிலைமை? எதுக்கு சிரிக்கிறீங்க? ஒரு குடும்பமே சேர்ந்து நம்மளை குழப்பான. ஏயா பாத்ரூம்குள்ள நின்று குளிக்க வேண்டியது பொம்புளை, அருவியில குளிக்க வேண்டியது ஆம்பளை. மாத்தி விடுறான். இதுல இன்னொரு விளம்பரம் போடுறான். நடிகர் சூர்யா காலையில 7 மணிக்கு வர்றாரு. நான் புத்துணர்ச்சியோடு இருப்பதற்கு காரணம் திரிரோஸ்டி தான் குடிக்கிறேன், நீங்களும் குடியுங்கள். இவர் போனவன அவர் கூட பிறந்த தம்பி நடிகர் கார்த்திக் வர்றாரு. நான் புத்துணர்ச்சியோடு இருப்பதற்கு காரணம் புரு காப்பி தான் குடிக்கிறேன், நீங்களும் குடியுங்கள். இவர் ரெண்டு பேரும் போனவன இவர் ரெண்டு பேரும் பெத்த அப்பா நடிகர் சிவகுமார் வர்றாரு. அவர் ஒரு சொல்றாரு, நான் புத்துணர்ச்சியோடு இருப்பதற்கு காரணம் டீ காப்பி குடிப்பதில்லைன்னு சொல்றானே. அப்ப ஒரு குடும்பமே சேர்ந்து நம்மளை லூஸ் ஆக்குறானா? சரி, இந்த குடும்பம் தான் அப்படி இருக்குது. வாழை வந்த மருமகளாவது ஒழுங்கா இருக்கிறா. ஜோதிகா அந்த படத்துல பாத்தீங்களா, 2 இட்லியை வச்சுட்டு 1 லிட்டர் நல்லெண்ணெய் ஊத்தும். தினந்தோறும் வாங்குவேன் இதயம் இதயம். ஓம் புரிச சம்பாத்தியத்துக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய் கொண்டாந்து 2 இட்லியில ஊத்தலாம். நம்மால் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய் 2 இட்லியில் ஊட்டினா குடும்பம் நடத்திற்கு வருமாறாதா? இந்த விளம்பரத்தை பார்த்துக்கிட்டு இந்த பொம்பளை ஆளுக்கு பூரா இருக்கிறாங்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி சார் சந்தோஷம் இருக்கும்? அப்படி கேளியா நீ? அன்னைக்கு ஒரு ஆள் வந்து என்கிட்ட கேட்கறான், சார் சார் இந்த பழைய 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்லாம் செல்லாதுன்னு கவர்மெண்ட்ல ஒரு சட்டம் போட்டாங்கல்ல. ஆமாடா, அதுக்கு என்னடா இப்ப? அதே போல இது வரைக்கும் நடந்த கல்யாணம்லாம் செல்லாதுன்னு ஏதாவது சட்டம் போடுவாங்களா? இருந்தா சொல்லுங்க சார்னு ஒருத்தர் வந்து கேட்கறான். ஐயா, அந்த அண்ணெல்லாம் பூரா சிரிச்சுக்கிட்டு கை தட்டுறாங்கன்னு என்ன அர்த்தம்? எல்லாம் அந்த சட்டத்தை எதிர்பார்த்து உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம். இவ்வளவு கலவரமா இருக்கு சார். சந்தேகத்தின் மறு உருவம் பெண்கள் சார். அது உண்மை. அப்புறம் எப்படி கல்யாணம் நல்லா இருக்கும்? நாளா கல்யாணம் பண்ண முதல் நாள் என் பொண்டாட்டி பார்த்து ஒரு காதல் பாட்டு பாடினேன். என்ன பாட்டு? 1000இல் ஒருத்தியம்மா நீ உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ. பாட்டு எப்படி இருக்கு? சூப்பர். அப்படின்னு நினைச்சுதான் நானும் பாடினேன். ஃபர்ஸ்ட் லைன் தான் பாடினேன். 1000இல் ஒருத்தியம்மா நீ தப்பிலேயே சட்டையை பிடிச்சா. 1000இல் நான் ஒருத்தனா மீது 999 பேர் எங்க இருக்கிறாங்க மரியாதையா சொல்லுன்னு கேக்குறாயா? அப்ப சொல்லு எங்க இருக்கு லிஸ்ட். ஒண்ணுக்கே இங்க முடியாம தான் உட்காந்துருக்கு நிஜமாவேங்க. ஆனா அன்னைக்கு எங்க ஊர்ல ஒரு ஆளு சுப்பிரமணியன் ஒரு ஆளுங்க, கல்யாணமாய் 12 வருஷம் ஆகுது, பொண்டாட்டியோட போட்டோவை ஜோப்லயே வச்சிருக்காரு சார். அப்படியா? நான் பாதி கேட்டேன், ஆடாடா கல்யாணமானே அவன் பொண்டாட்டிய கூட வச்சுக்க மாட்டானே, அடிச்சு துரத்திடறானே. கல்யாணமாய் 12 வருஷம் ஆகுது, பொண்டாட்டியோட போட்டோவை பாக்கெட்லயே வச்சிருக்கிய, பொண்டாட்டி மேல அவ்வளவு பிரியமானு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, கடங்காரம் தொல்லை, சாகலான்னு முடிவு பண்ணிட்டேன்னா என் பாக்கெட்லேருந்து என் பொண்டாட்டி ஃபோட்டோவை எடுப்பேன், இப்படி பார்ப்பேன். லைஃப்பில் இதை விடவாடா நமக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு நினைப்பா, பூரா கஷ்டம் மறைஞ்சு போயிடுங்கிறாய்யா. நானும் அப்படி கிடையாது. எனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்க, செல்லில் எடுத்து அப்படி ஃபோட்டோவை பார்ப்பேன், வச்சிருவேன். ஏன், யார் ஃபோட்டோ வச்சுருப்பீங்க? என் மாமியா ஃபோட்டோ வச்சுருக்கேன். என்னங்க இந்த சண்டாலியை பார்த்து அம்மா அந்த அம்மா தானே அப்படின்னு அந்த கணக்கில் அடரா. ஆனால் கொடுத்து வச்ச மனுஷனா யார் தெரியுமா? அது பஸ்ஸில் டிக்கெட் கொடுக்குற கண்டக்டர் தான். அவர் தான் போகிறப்ப 4 பொம்பளைங்களை அடிப்பார், வர்றப்ப 4 பொம்பளைங்களை அடிப்பார். யாரும் கேள்வி கேட்க முடியாது. டிக்கெட்டுக்கே அவர் தான் டிக்கெட் கொடுப்பார். ஆனால் இந்த வயசான கிழவி கட்டெல்லாம் வந்ததை பாருங்களேன், நம்மளால சொல்லுவார் எந்த ஊர் போகணும். அந்த ராமேஸ்வரம் போகிற தம்பி இங்கே பாரு, பின்னாடி சீட்டுக்கு ஓடு 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 ஓடுன்னு பின்னாடி வெட்டி விட்டுருவார். வயசு பொண்ணுக்கு வரட்டும், முன்னாடி வாமா, முன்னாடி வாமா, முன்னாடி வந்து ஏறுமா. உடனே அந்த பொண்ணு எட்டி பார்த்துட்டு சொல்லும், சீட்டே இல்லை பஸ்ஸில் ஏற சொல்கிறீங்க. இப்போ கண்டக்டர் கம்முன்னு பாரு, டிரைவர் கோந்துடும், என்ன சீட்டு இல்லைன்னு சொல்கிறேன், நான் நின்றுக்கிட்டே என் ஆக்சிலேட்டர் அழுத்துறேன், ஏன் சீட்டில் உட்காரமான அவர் சீட்டை கொடுத்துட்டு ஒரு காதல் பாட்டு போடுவார். இந்த காதலில் இருக்கிற சுவாரஸ்ய கல்யாணத்தில் இல்லைங்கிறது தானே சார் எங்களுடைய வேதனையே. எப்படி தெரியுமா காதல் பாட்டு போட்டான்? பஞ்சு நீ பஞ்சில பதுங்கி வரும் நூலுனா, பஞ்சு நீ அஞ்சில அடங்கி வரும் நாளுனா, பந்தல் நீ பந்தல தாங்குகிற காலுனா, பந்து நீ பந்தல நெறிஞ்சிருக்கும் காத்துனா, காத்தாடி என ஆத்துனு ஆத்துனே, காத்தாடி மெல்ல தூத்துனு தூத்துனே, காதலே நீட்டுனே கடவுளை காட்டுனே, அழுங்குறேன் குழுங்குறேன் ஒரு ஆசை நெஞ்சிலே. திருமணத்துக்கு அப்புறம் சந்தோஷம்னு சொல்கிறாங்களே சார், உங்களை நடுவராக வச்சே இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். குறிப்பாக கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி கரெக்டாக பதில் சொல்லுங்கள். 7 ஜென்மத்துக்கும் இப்போ இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு பொண்டாட்டியாக வரணும்னு நினைக்கிற ஆம்பளையெல்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். என்ன இருக்கி கையை மறந்துட்டு தூக்கிட்டேன்னா பார்த்தீங்களா? ஆனால் யாருமே கை தூக்கல. அங்கே ஒரு அண்ணன் மட்டும் கை தூக்குனார் பக்கத்தில், அவங்க வீட்டுக்காரமா. யோ அந்த கரை
உரையிடி அந்த வலி தங்கம் தூக்குறார். ஆனா இதே கேள்வியை தாய்க்குள் இருக்கிறாங்க. ஏழு ஏழு ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமா? ஆமா, அந்த மீன் எல்லாம் கைது. அதனாலதான் எனக்கு இந்த மாதிரி புருஷன் வேணும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு உட்கார்ந்து திருமணத்துக்கு அப்புறம் சந்தோஷம் சொல்றாங்கல்ல, குழந்தை எப்படி பிறக்குது, கல்யாணத்துக்கு அப்புறம் தானே பிறகுது. அந்த குழந்தைக்கு உருப்படியா ஒரு தாளாட்டு பட்டி இவங்களால பாடுறதா சார்? அன்னைக்கு எங்க ஊர்ல ஒரு அம்மாவுக
ஆம்பளை புள்ள பிறந்துச்சு அடடா அந்த அம்மா எப்படி தெரியுமா அந்த புள்ளைக்கு பேர் வச்சிச்சு ஆம்பளேஸ்வரன் பேர் வச்சிச்சு அடா 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 அவ எப்படி தெரியுமா அழுவான் எப்படி அழுவான் அப்படி அழுவமாட்டான் ஒய்யா 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 ஆம்பளன்ஸ கண்டா சிரிக்கிற ஐயா வீட்டுக்கு வந்தா அழுவுற ஐயா ஏம்மான்னு கேட்டேன் இது பிறந்த இடத்து பசங்க சார் அப்படித்தான் சிரிப்பேன் அப்படின்னு பாத்தீங்களா அந்த அம்மா சோறு விட்டுறதுக்கு பழைய ஆம்பளன்ஸை வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சிருக்கு வாழ்க்கையில அவ்வளவு சிரமம் இருக்கு உருப்படியா ஒரு தாளாட்டு பாட்டு போடுறதா சார் அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா குழந்தைய போட்டு தாளாட்டு வரன்னு தொட்டில போட்டு ஓ ஆறி 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 குழந்தை தொட்டியை விட்டு சனினா எங்கேயும் வந்து வாழ் வாழ் கத்துறேன் உன் புருஷன் அங்கே உட்காந்துருக்கேன் அங்கே போய் கற்று நானே தூங்கிக்கிறேங்க அந்த குழந்தை அன்னைக்கு ஏன் முண்டாட்டி நான் பெத்த பிள்ளையை தோளில் போட்டு தாளாட்டு வர்றேன்னு தோளில் போட்டு கதவை திறந்து பார்க்குறேன் 32 நாய் வந்து நிற்கிறியா ஏன்டி இத்தனை நாய்ங்கிறேன் வந்த நாயெல்லாம் சும்மா தான் நிற்கிது இந்த சொந்த நாய் தான் கற்று நீ என்னையும் சேர்த்து நாய்ங்கிறாயா ஃபஸ்ட்டு மரியாதையே கிடையாது சார் அதனால தான் எங்கள் ஆண்கள் பூரா வேதனையில் எப்படி தெரியுமா பாடுறான் மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது கொண்டாட்டியே போ போ கொழுந்தியாலே வா 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 பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது ஆண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை ஆப்படிச்சு அசர வைப்பது யாருக்காக டேய் இழுக்கிறது எனக்கு நீ ஆண்ட தண்ணி குடிச்சா யாராவது இப்படி பண்ண எனக்கு படபடன்னு வரும் சார் நல்ல வியாதிடா இப்படி முடிச்சு விட்டு இங்க அடுத்த வருஷம் வேற நடுவர் உருவாக்க பிளான் பண்றாங்க அப்படிலாம் கிடையாது சார் நான் விட மாட்டேன் வேற கூட விட்டு நிரந்தரமான நடுவர் நீங்க தான் சார் ஒரு செய்தி சொல்லிட்டு உட்கார்ந்துற சார் அப்படி சொல்ல பொம்பளை ஆளுக்கு பிரச்சனை எங்க தெரியுமா ஸ்டார்ட் பண்ணுவாங்க புருஷனுக்கு நல்லா கவனிங்க இங்க இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் அந்த டிப்ஸ் சொல்லிட்டு போறேன் கால சாப்பாடை எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க கம்முன்னு போடுவாங்க புருஷனுக்கு மதிய சாப்பாடையும் கம்முன்னு போடுவாங்க நைட்டு 8:30 நைட்டு சாப்பாடு போடுவாங்க பாத்தீங்களா சோத்தை போட்டுட்டு நம்ம புருஷங்காரன் பூரா சோத்துல கையை வைக்கிறப்ப இந்த பொம்பளை ஆள் பூரா சிக்னல் ஸ்டார்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் அந்த பிரச்சனையை மூக்கில இருந்தா கொண்டு வரும் காதுலயே வாங்கப்படாது அண்ணாந்து பார்க்கவே கூடாது நீங்க பார்க்கலன்னு உடனே இந்த மூக்கில் இருக்கிற சிக்னல் அப்படியே வாய்க்கு வரும் பாத்துருக்கீங்களா உங்களுக்கு பிடிக்கும்னு தான் முருங்கைக்காயை வெட்டி வெட்டி போட்டேன் மற்றவெல்லாம் நான் முழுசாக விடுவான் குழம்புல முருங்கைக்காயை வெட்டி வெட்டி போட்டேன் அப்படின்னு லட்சணம் தெரிஞ்சு அதை வெட்டி போட்டுருக்கு கரெக்டாக சோத்துல கையை வச்சதோட அண்ணாந்து பார்த்து கோபத்தோட என்னாரி ஏன்டி இப்போ சினுங்கிற சாப்பிட்ற நேரத்தில் அப்படின்னு நீ கத்துனா பொழைச்சிக்கிட்டேன்னு அர்த்தம் பொண்டாட்டி இப்படி அழுவுறாளேன்னு இறக்கப்பட்டு கையில் சோத்த வச்சுக்கிட்டு என்னம்மா ஏமா அழுகுறேன்னு அண்ணாந்தம்னா அன்னையோட நம்ம நடுத்துல நிற்க வேண்டியதான் அந்த பொம்பளை போச்சு தருவோன்ட்டேன்னு அர்த்தம் யோசனை பண்ணி பாருங்க இவ்வளோ கலவரத்தை பெண்கள் கொண்டு வந்து விடுறாங்களே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் சார் இங்கே இவ்வளோ மக்கள் இருக்காங்க நான் ஒரு கேள்வியை கேட்குறேன் அல்டிமேட் சார் அஜித்குமாருடைய ரசிகர்லாம் கை தட்டுங்க பார்ப்போம் தலை ரசிகர்லாம் அங்கே ஒரு குரூப் கட்டிக்கிட்டு இருக்கு பரவாயில்ல இளைய தளபதி விஜய் ரசிகர்லாம் கை தட்டுங்க அங்கங்கே அப்படியே தடலில் நிற்கிறாங்க இப்போ ஒரு பேர் கேட்கட்டுமா டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம் உடைய ரசிகர்லாம் கை தட்டுங்க அடா 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 இதை தாண்டி இன்னொரு வீரர் இருக்கா சார் அவர் இந்த பகுதி தான் நிஜமாவே சொல்றேன் எல்லா தலைவரும் பள்ளி குழந்தைடைய புத்தக பையை மட்டும்தான் பார்த்தார்கள் பள்ளி குழந்தைடைய இறை பையை பார்த்த ஒரு உன்னத தலைவர் கிங் மேக்கர் என்று சொல்லக்கூடிய கரும வீரர் காமராஜருடைய ரசிகர்லாம் கை தட்டுங்க அடா 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 அப்துல் கலாமுக்கும் காமராஜருக்கும் இவ்வளவு கைத்தல் வரணும் காரணம் என்ன தெரியுமா அவங்க ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் ஆகல ஓஹோ ரெண்டு பேரும் பொம்பளை ஆளுகளை நம்பல ஒருவேளை அப்துல் கலாம் கல்யாணம் ஆயிருந்தா அவர் பொட்டி எடுத்து கிளம்பியிருப்பார் பொண்டாட்டி கேட்டிருக்கோம் எங்க போறீங்க ராக்கெட் விட போறேன் டைலர்ட்ட ஜாக்கெட் கொடுத்து வாங்கிட்டு வாங்க அன்னையோட முடிஞ்சு போச்சு எங்கேருந்து ராக்கெட் விடுறது ஒருவேளை காமராஜர் கல்யாணம் இருந்தா அவர் பொட்டி எடுத்து கிளம்பியிருப்பார் எங்க போறீங்க நான் அணைகளை கட்ட போறேன் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸை கட்டுங்க அதோட முடிஞ்சு போச்சு
ना निजमे आण्ले वाकण आशपटीना नहीं कल्याण माते कल्याण टीवी रिमोट वे चेनल कूड़ा मुझा इंपिया टीवी चेनल रिमोट वांग वे सीरियल पापा कारण कूल सुल वेड़ा सुंडकंजी सुटवा मकाचल नीरमोर बेतन इलेन इरा कड़ कमर वेलर के अवच मट आफल तिरमण वाक इधमण उत्साह तरण तीर्प इलाटी मकड़े उपांग आपी सार पक तीरपा बुद्धिशाली सर जेल एद्रणी तीर्प कुछ मुटाल तोत्म्ल की तीर्प कुछ बुद्धिशाली एद्रणी की तीर्प कुछ मुटाल बुद्धिशाली इन बुद्धिशाल मुटाल इन मुटाल तीर्प यार वेक नंबर पाराटी मकल मन नीवान वाके कारण तिरमण मुंबे 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 विन आह।